அதாவது விளையாட்டு விளையாட்டு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் இன்றைக்கி வந்து பார்க்குறாங்க. அதாவது ஸ்டடீஸ் ஒன்லி இம்பார்ட்டன்ட், ஸோ மற்ற விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸு இது மற்ற எதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படிங்கிற கான்செப்ட் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட வந்து நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரே க்வெஸ்சன் என்னென்னா, அதாவது எவ்வளோ வீடுகளில் இன்றைக்கி வந்து பேஷன்ஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு சின்ன ஒரு சர்வே எடுத்து பாருங்கள். ஸோ ஆவரேஜாக 50-50% அதாவது 40 வயதுக்கு தாண்டினவங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸை நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போயிட்டு தான் இருக்கோம். அதுக்கு வி ஆர் ஸ்பெண்டிங் சம் அமௌண்ட்டை. இன்னொன்று அது சந்தோஷமாக இருப்போம்னா பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க மாட்டோம், ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா ஸோ நமக்கு அந்த ஒரு அந்த ப்ளசன்ட் மைண்ட் செட்லாம் நமக்கு போயிடும். ஸோ இந்த ஒரு விஷயந்தான் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதாவது ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள், அதாவது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ், ஏதோ ஒரு ஸ்போர்ட், நான் ஸ்போர்ட்டுன்னு சொன்னோடனே செஸ்ஸுன்னு சொல்லிடுறாங்க, ஓகேயா? ஸோ இது வந்து எனி அவுட்டோர் ஸ்போர்ட், ஏதாவது அவுட்டோர் ஸ்போர்ட்டு இன்டோர் ஸ்போர்ட்டு, ஸோ நல்ல ஒரு மூமெண்ட் உள்ள ஸ்போர்ட் ஏதாவது அந்த குழந்தைங்களுக்கு விளாட வைங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு நீங்கள் நாளைக்கு அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சொத்தாக இருக்கும். மற்ற எல்லாமே அவங்க ஏதோ ஒரு செக்டாரில் இருந்து அவங்க ஏர்ன் பண்ண தான் போகிறாங்க, அவங்க சம்பாதிக்க தான் போகிறாங்க, ஆனால் ஹெல்த்துங்கிற ஒரு விஷயத்தை திடீர்னு அவங்க சம்பாதிக்க முடியாது. அது ஒரு கல்ச்சராக அவங்களுக்கு வந்து மைண்ட் செட் ஆகணும். அதுக்கு தான் அந்த குழந்தைங்கள சின்ன வயசுலேயே முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு விளையாட்டில் அவங்கள வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கு ஒரு முயற்சி எடுங்க. ஸோ நீங்களும் ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு. ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ வி நீட் அ ஹெல்தி நேஷன். தேங்க்யூ.